வணக்கங்க, நான் மனிதக்கல் மேலாண்மை டேங்கர் அசோசியேஷன் இருந்து பேசுகிறேன், கணவரம் பேசுகிறேன். இப்போ நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, எங்களுக்குள்ள பிரச்சனை வந்து தீராத பிரச்சனையாக இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னா, ஆல்ரெடி ஏற்கனவே கார்பரேஷன் ஒதுக்கியிருந்த பம்பிங் ஸ்டேஷன் வந்து சரியாக செயல்படலை. ஒரு பல வருஷமாக அந்த தொழில் பண்ணிகிட்ருக்கோம், இதுக்கு முன்னால் எந்த ப்ராப்ளம் கிடையாது, கரெக்டாக தான் போயிட்டுருந்துச்சு. இப்போ ஒன் இயராக எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த கமிஷன் எதுவுமே சரியாக செயல்படலை. எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டு எங்கேயுமே ஊற்ற முடியல, பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இதுக்கு முறையாக நாங்கள் ஆக்சுவலாக வரலாட்சிக்கு முறையாக நாங்கள் பைசா கட்டி ரசீது போட்டு ஊற்றிட்டு இருந்தோம். இப்போ ஒன் இயராக பார்த்தீங்கன்னா எந்த பம்பிஷனும் சரியாக முறையாகவே செயல்படலை, எல்லா பம்பிஷனும் மூடி இருக்குது, அதனால சரியாக வந்து செயல்படலை. அது விஷயமா நாங்கள் கலெக்டரை பார்த்து மனு கொடுத்துருக்கோம், அதுக்கு மேலே கார்பரேஷனை பார்த்து மனு கொடுக்க போகிறோம். இது விஷயமா நாங்கள் பல தடவை கார்பரேஷன்டே மனு கொடுத்துருக்கோம், எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இங்கே வாழ்வாரமே பாதிச்சிருக்கிறதுனால ரொம்ப மோசமான நிலை தள்ளப்பட்டிருக்கோம். எல்லா டேங்கருமே ஓடாமல் அதன் மூலமாக டைரக்டாக, அதாவது நேர்முகமாகவே கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் அதில் தொழிலில் ஈடுபட்டிருக்காங்க. மறைமுகமாக அதில் ஒரு 2000 பேர் இருக்காங்க. எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கனால ரொம்ப வாழ்வாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. இதை உடனே இந்த விஷயத்தை கொண்டு போய் எங்களுக்கு எல்லா பம்பிஷனும் உட்கார மாதிரி பண்ணி கொடுக்கணும், முறையாக செயல்படுக்கணும், அந்த தொழில் வந்து அங்கீகரிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வரணும். அதுதான் எங்களுடைய கோரிக்கையாக வச்சுருக்கோம். இது விஷயமா தான் மனு கொடுக்க தான் வந்திருக்கோம். ஆல்ரெடி நான் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துட்டோம், இப்போ கார்பரேஷன் ஆஃபீஸில் மனு கொடுக்க வந்திருக்கோம். கார்பரேஷனில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 தடவை மனு கொடுத்துருக்கோம், இதுவரை எந்த ரெஸ்பான்ஸ் கிடையாது. இந்த வாழ்வாரம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் என்ன பண்ணு தெரியாமல் தான் இங்கே வந்து நிற்கணும் சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கோம். இது இதே நிலைமை நீடிக்கக்கூடாதுன்றதை எங்களுடைய குறிக்கோள். இது வந்து எப்போ அது பிரச்சனை அதிகமாகிச்சு அப்படின்னா, அந்த 1 இயராக தான் அதிகமாக இருக்குது, அதுக்கு முன்னால் எந்த பிரச்சனையும் கிடையாது. கேஷுவலாக நாங்கள் ஆக்சுவலாக மாநகராட்சி முறையான சொல்லுவாங்க, முறையாக நாங்கள் போய் பணத்தை கட்டிட்டு ரசீது போட்டு முறையாக எங்கெங்கே ஒதுக்கப்பட்டிருக்கோம், ஒரு மண்டலத்துக்கு 2 பம்பிஷன் ஒதுக்கியிருந்தாங்க, அது கரெக்டாக செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு, அதன்படி நாங்கள் ஊற்றிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ தான் அந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது, எந்த பம்பிஷன் மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஊற்றுங்கன்னு சொல்லிட்டு அங்கே போவோம், கதவை லாக் பண்ணிடுவாங்க, ஊற்றக்கூடாது அப்படின்றாங்க, அங்கங்கே ஒரு நாட்டாமல். இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1 இயராக தான் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது. இது விஷயமா நாங்கள் பல தடவை எல்லாத்தையும் போராடி பார்த்துட்டோம். அதனால் இது என்ன பண்ணுறது எங்களுக்கே புரியாமல் தான் இப்போ மறுபடியும் கலெக்டரை பார்த்து மனு கொடுத்துருக்கோம், இப்போ கமிஷனர் பார்த்து மனு கொடுக்க போகிறோம். ஆமாம், இப்போ ஆக்சுவலாக இப்படி ஆமாம் கரெக்டாக கூப்பிடும் போது ரெஸ்பான் பண்ணல, அது வீதியை ஓடிக்கிட்டு இருக்க அந்த கழிவு நீர் அது கரெக்டான போய் நம்ம எடுக்க முடியல, அதனால் ரொம்ப பாதிக்கப்படுது. இது விஷயமா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயம் தெரியாமல் தான் நாங்கள் வந்து வண்டியை ஓட்ட முடியாத சூழ்நிலைக்கு இப்போ தள்ளப்பட்டிருக்கோம். இதே நிலைமை நீடிச்சு அப்படின்னா வர புதன்கிழமை அன்னைக்கு நாங்கள் வந்து எல்லா வண்டியுமே ஓட்டாமல் நீ காலை வரையிட்ட வேலை நிறுத்தம் பண்ணலாம்ன்ற ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். அந்த நிலைமைக்கு தள்ளக்கூடாது, போயிடக்கூடாதுன்றதான் நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கோம். ஆனால் எங்கள் வாழ்வாரம் ரொம்ப பாதிக்கிறதுனால அதுக்கும் போயிடுவோமோ அப்படின்ற சூழ்நிலையாக இருக்குது. அதனால் எவ்வளோ குயிக்காக நடவடிக்கை எடுமோ எடுத்த முடிவு கேள்வி தமிழ் கேட்டுக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 60 வண்டி பதிவு பண்ணி எங்கள் அசோசியேஷனில் இருக்குது. பதிவு பண்ணாமல் ஒரு 20 வண்டி இருக்கும், கிட்டத்தட்ட 90 வண்டி இருக்குது. பதிவு பண்ணுற வண்டி 60 வண்டி இருக்குது, பதிவுனாலும் 20 வண்டி இருக்குது. இப்போ கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 15% அவங்க அந்த தொழிலை அந்த டிஸ்போஸ் பண்ணுறாங்க, மீது 80% நாங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் எங்களை முறையாக அங்கீகரித்து எங்களையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்கின்றது எங்களுடைய தனி பணிவான வேண்டுகோளாக இருக்குது. தயவு செய்து இதை பாதுகாங்க, கூப்பிட்டு எங்களை நாங்கள் வந்து எப்போ வேணாலும் ஓடி ஓடி காத்திருக்கோம். நாங்கள் கிட்டத்தட்ட சின்ன பிள்ளை மாதிரி குழந்த மாதிரி பல தடவை வந்திருக்கோம். இந்த படிக்கட்டிலே 15 ரூபா நான் ஏறி இறங்கியிருக்கேன், ஆனால் அதை யாருமே கண்டுக்கிறது இல்லை. இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணுறது, தாழ்ந்தும் பார்த்துட்டோம், வீழ்ந்தும் பார்த்துட்டோம். இனிமேல் நாங்கள் ஒடுக்கப்பட்டு எங்கள் நம்பியிருக்க லேபர்ஸுக்குமே நாங்கள் சம்பளம் கொடுக்க முடியல, அவங்களாம் எங்களை வந்து காரி திப்பிட்டு என்னன்னா ஓனர்ன்ற மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்படுற மாதிரி சூழ்நிலைக்கு ஆகுது. இது என்ன பண்ணுறது எங்களுக்கே தெரியல. வேற வாழ்வு இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லேபர்ஸ் வந்து படிக்க சிட்டி குடிய காசு அதுவாக கொடுக்க முடியல, ஏன்னா வண்டியில் ஓடாமல் நிற்குது. சர்வசாதாரணமாக ஒரு வாரம் ஆச்சு, இப்பதான் ஒரு இந்த பிரச்சனை. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்.